என்னதான் வாழ்கிறதுக்கு பணம் வேணும் அப்படின்னாலும் பணத்தை தாண்டி ஒரு விஷயம் எப்போதுமே இருக்கும். என்ன அப்படின்னா, நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் ஒரு நாலு நல்ல மனுஷங்களை சம்பாரித்து வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்மளை பற்றி பேசுகிறதுக்கு, நல்ல விதமாக பேசுகிறதுக்கு ஒரு நாலு பேர் இல்லை அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலே கொடுமையான ஒரு விஷயம்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நம்மளை விட்டு பிரிஞ்ச மிஸ்டர் இ ராமதாஸ் அவர்களை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். பொதுவாகவே இறப்பு அப்படிங்கிறது மனிதர்கள் எப்படி பிறக்கும் பொழுது எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறோமோ, அதே மாதிரி ஒரு மனிதர் இறக்கும் பொழுது அவருக்காக வேதனைப்படுறதும் ஒரு வாழ்க்கையுடைய உண்மையான விஷயம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி மனுஷங்களை நம்ம சம்பாதிக்க முடியுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. ஆனால் உண்மையை சொல்லணும் அப்படின்னா, ராமதாஸ் அவர்கள் நிறைய மனுஷங்களை சம்பாதிச்சு வச்சுருக்காங்கங்கிறது தான் உண்மை. வாழ்க்கையில் நிறைய பண கஷ்டங்களை அவர் அனுபவிச்சிருந்தாலும், நிறைய படங்கள் எடுக்க ட்ரை பண்ணி அதெல்லாம் ஃப்ளாப் ஆனாலும், அவர்கிட்ட இருந்த ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, அது எந்த துறையில் போனாலும் அவர் சிறந்து விளங்கினார். சினிமா துறையிலேயே வந்து பார்த்திங்கன்னா, நடிப்புக்கு அப்புறம் வந்து சில பேரால் கதைகள்லாம் எழுத முடியாது, வசனங்கள் எழுத முடியாதுன்னெலாம் நினைப்போம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, நம்மளுடைய இ ராமதாஸ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா, கதாபாத்திரம் என்ன கதாபாத்திரம் கொடுத்தாலும் சிறப்பாக நடிக்கக்கூடிய இயல்பு வச்சுருந்தவர். அதே மாதிரி எந்த மாதிரி ஒர்க் நம்ம சினிமா துறையில் கொடுத்தாலும் அதை தூள் கலப்புற ஒரு அமேசிங்கான பர்சன். அவருடைய இழப்பு எந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்கு அப்படின்னா, அறம் படத்தில் அவர் நடித்ததாகட்டும், விக்ரம் வேதால் அவர் நடித்ததாகட்டும், எல்லாமே யூனிக்கான நடிப்பு. ஆனால் இதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு நடிப்போட, அதே மாதிரி ஒரு கம்பீரத்தோட ஒரு பர்சனால் ரொம்ப இயல்பாக நடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இவரை பற்றி இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோவை கிளிக் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாகவே மனுஷங்களாக வாழ்ந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்காக வருத்தப்படக்கூடியவங்க எத்தனை பேர் இருந்துருவாங்க அப்படிங்கிறத பற்றி தான். ஆனால் இ ராமதாஸ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா, அவர் வந்து நம்மளை விட்டு மறைஞ்சதுக்கு அப்புறம் அதை பற்றி போஸ்ட் வந்து நம்மளுடைய கலைச்செல்வன், நம்ம இ ராமதாஸ் அவர்களுடைய மகன் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஃபேஸ்புக் மீடியமில். அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கண்ணீர் அஞ்சலி செலுத்தியிருந்தாங்க. முக்கியமாக கே கே நகர் வீட்டுக்கு அத்தனை பேர் திரண்டு வந்திருக்காங்க. அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிறத நிறைய பேரால் தாங்கிக்கவே முடியல. ஏன்னா மோகனை வச்சு ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஒரு பெரிய பிக் லெவல் வந்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணி பெரிய பேர் எடுத்த ஒரு மாபெரும் வெற்றியாளர் தான் சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த காலகட்டத்தில் ஒரு ஹீரோவை வில்லனாகவும் வில்லனை ஹீரோவாகவும் மாற்றுறது ரொம்ப ஈஸி. மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நிறைய மீடியம் இருக்குது. பட் அந்த காலகட்டத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஹீரோவாக ஒருத்தர் ரோல் பண்ணிட்டாரு அப்படின்னா அவரை கண்டிப்பாக வில்லனாக காமிக்கிறதுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுப்பாங்க. அதே மாதிரி வில்லனாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனை ஹீரோவாக வச்சு படம் எடுக்கிறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. ஆனால் அந்த விஷயத்தை உடைச்ச முதல் இயக்குனர் வந்து நம்மளுடைய இ ராமதாஸ் அவர்கள் தான். யாரை பற்றி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? நம்மளுடைய மன்சூர் அலிகான் பற்றி நிறைய பேருக்கு தெரியும். வில்லன் அப்படின்னாலே அவர் தான். காரணம் என்ன அப்படின்னா, அவர் குறுகுறு பார்வையும் சரி, அவர் பேசுகிற விதமும் சரி, அவர் அடிக்கிற பில்டப்பும் சரி வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி தான் அவரை வச்சு நீ வந்து ஹீரோவாக நான் உன்னை வந்து அறிமுகப்படுத்துகிறேன், இவ்வளோ நாள் நீ வில்லனாக நடித்த இல்லையா, இதுக்கப்புறம் நான் உன்னை ஹீரோவாக காமிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பயங்கர ரிஸ்க் எடுத்து ஒரு படத்தை பண்ணார். அந்த படமும் உண்மையாகவே மன்சூர் அலிகானுக்கு இந்த அளவுக்கு ஒரு ஹீரோ கேட்டப்போ ஒத்து வரும் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்து ஒரு படத்தை கொடுத்தவர் தான் நம்மளுடைய இ ராமதாஸ் அவர்கள். அதை பற்றி மன்சூர் அலிகான் சொல்லும் பொழுது, இந்த மாதிரி ஒரு டைரக்டரை இதுக்கப்புறம் பார்க்க முடியாது, இந்த மாதிரி ஒரு எழுத்தாளரை இதுக்கப்புறம் பார்க்க முடியாது அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. முக்கியமாக அவரோட நடிப்பை பார்த்து நான் பல கட்டம் வந்து வியந்திருக்கேன். நம்ம ஆரம்ப காலத்துக்கட்டத்தில் பார்த்த ஒரு இயக்குனர் வந்து இப்போ நடிகனாக பார்க்கும் பொழுது அந்த கதாபாத்திரம் சின்னதோ பெருசோ அதுக்கேற்ற மாதிரி இந்த அளவுக்கு ஆத்மார்த்தமாக நடிக்க முடியுது அப்படின்னு நினச்சி ரொம்பவே பெருமைப்பட்டேன். ஆனால் அந்த மனிதர் இவ்வளவு சீக்கிரம் நம்மளை விட்டு இறைவனடி செய்வார் அப்படிங்கிறத நான் நம்பவே இல்லை. அவருடைய புகழும் பேரும் என்றென்றைக்கும் நிலைச்சி இருக்கணும். அவரை இழந்த இழப்பு தமிழ்நாட்டு திரையுலகத்திற்கு மிகப்பெரிய இழப்பு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கும் சரி கேட்குறதுக்கும் சரி ரொம்ப கஷ்டமாக இருந்தது. காரணம் என்ன அப்படின்னா, மனுஷங்க வாழ்ந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க இல்லைன்னு சொல்லி ஒரு ரெண்டு சொட்டு கண்ணீர் சிந்தும் பொழுது இருக்கக்கூடிய வலி வேற எதுலேயுமே இல்லை. அந்த கூட இருக்கும்போது யாருக்குமே அவருடைய அருமை புரியல. இறந்ததுக்கு அப்புறம் அவரை பற்றி நிறைய மீடியம் பேசிக்கிட்டே இருக்காங்க, நிறைய யூடியூப் சேனலில் அவரை பற்றி போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் உண்மை என்ன அப்படின்னா, உண்மையான ஒரு சிறந்த நடிகனையும் இயக்குனரையும் நம்மளுடைய தமிழ் திரையுலகம் இழந்துருச்சுன்னு தான் சொல்லணும். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, இப்போவே நம்மளுடைய வீடியோவை லைக் பண்ணி
பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி எக்கச்சக்கமான வீடியோக்கள் கொடுக்கறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.